நடந்து வரீங்க? பிரைஸ்லானுங்க ஐயா. பிரைஸ்லர் பிரதர், உங்க கார் எங்கயா? எங்கயா, நிறைய வண்டி தான் இருக்குங்க ஐயா. ஒன்னு கூட ஓடலங்க ஐயா. ஒன்னு சர்வீஸ் போயிருக்கு, ஒன்னு பெட்ரோல் எல்லாம் நிக்குதுங்க ஐயா. ஏதாவது ஒன்னாவது சரி பண்ணிடலாம்ல, நடந்து வரீங்க. எங்கயா, மனைவி சரி பண்றதுக்கே காசு பார்த்த மாட்டேங்குது. சும்மா சும்மா மனைவியிலேயே குறை சொல்லாதீங்க. இல்லைங்க ஐயா, குறை சொல்லுன்னு சொல்லுங்க ஐயா. இருக்கிறதா நான் சொன்னேன். நான் ஒன்றுக்கு நாலு கார் இருக்கு, மூணு பைக் இருக்குங்க ஐயா. வீட்டுக்கு போனால் ரெண்டு சோபா இருக்குங்க ஐயா. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரிட்ஜ் இருக்குது. துணி துவைக்கிறது ரெண்டு வாஷிங் மிஷின் இருக்குது. பீரோன்னு பார்த்தீங்கன்னா மூணு பீரோ இருக்குது. அந்த மூணு பீரோவில் அவன் புடவை தான் இருக்குது. ஏன் துணி வைக்கிறது இடம் இல்லைங்க ஐயா. இத்தனை பொருள் எதுக்குயா? தேவைக்கு வாங்க வேண்டியது தானே. பார்த்தீங்களா ஐயா, நீங்களே என் மனைவியை குறை சொல்கிறீங்க. ஐயோ, நான் உங்கள் மனைவியை குறை சொல்ல, இருக்கிறதா ஏன் சொன்னேன். நானும் அதான் ஏன் சொன்னேன், தேவைக்கு வாங்கிக்கலான்னு. பேராசை யாரையா விட்டுது? பக்கத்து வீட்டில் வாங்குறாங்கன்னு, அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு வாங்குறாங்க ஐயா. இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கே இடம் இல்லைங்க ஐயா. இன்னொரு வீடு தான் வாங்கணும் போல இருக்குது. ஐயோ, எங்கே அவங்க? கூப்பிடுங்க, நான் வேணால் பேசி பார்க்குறேன். என்னங்க ஐயா அட்வைஸ் பண்ண போகிறீங்களே ஐயா? இதோ வராங்க பாருங்க ஐயா. பிரைஸ்ல இருங்க ஐயா. ஐயா, நிஜமாலுமே ரொம்ப பாவையா. அதாங்க ஐயா நானும் சொன்னேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6